ஹலோ நண்பா, வெல்கம் டு விபி தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம ரம்மி மாஸ்டரில் ஒரு சூப்பரான ட்ரிக் தான் நண்பா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மோடாப் தான் நண்பா. ஸோ இன்னமும் சூப்பராக வேலை செஞ்சுட்ருக்க ஒரு மோடாப் தான் நண்பா. ஸோ எத்தனை அப்டேட் கேமுக்கு வந்தாலும் ஸோ நம்ம மோடாப்பு சூப்பராகவே வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்களும் இந்த மோடாப்பை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பா. ஸோ அங்கே டேரெக்டாக நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இப்போ நம்ம அந்த மோடாப் யூஸ் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம்னு பார்த்துக்கலாம் நண்பா. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 6 lakh கிட்ட இருக்குது நண்பா. ஸோ நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ட்ரிக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெகுலராக இன்கம் கொடுக்குற ஆப் தான் நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப லாங்காக ரன் ஆகிட்ருக்கு. நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்மளோட ஓல்டர் வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீவியஸாக போட்டது. ஸோ அப்போலேருந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வேலை செஞ்சுட்ருக்கு. அதே மாதிரி ஆப்போட சூப்பராகவே ரன் ஆகிட்ருக்கு நண்பா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெகுலர் இன்கம், அதாவது செகண்டரி இன்கம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. எப்படி நம்ம ஒரு லோவஸ்ட் அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு நம்ம ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட் ரீச் பண்ணியிருக்கோன்றத எல்லாமே எல்லா வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் சூப்பராகவே ஏர்ன் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இப்போ நம்ம மோடாப்பை நான் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நண்பா. ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லையா மோடாப்பை இன்னொரு மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு கேம் இன்னொரு மொபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் மோடாப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம் நண்பா. ஸோ நான் ட்ராகன் வைஸ் டைகரில் என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங் அமௌண்ட்டை ஒரு 1000 வச்சுக்கலாம் நண்பா. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் முடியுது. ஓகே நண்பா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோம்னா ஸ்டார்ட் கொடுக்கணும் நண்பா. ஸோ இங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே 4-4 வந்திருக்கு நண்பா. ஸோ இப்படி வந்தால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ சிம்பிளாக ஸ்கிப் பண்ணிடுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்டார்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வந்திருக்கு நண்பா. ஸோ 8 அதாவது ஒரு சைடு ஏவும் இன்னொரு சைடு 8 வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நம்ம பெட் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளுக்கு 8 சைடில் நான் பெட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு இந்த பெட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அகெயின் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே டை வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு ஒரு ரவுண்டு. ஸோ அகெயின் நம்ம ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராகன் சைடு 6 டைகர் சைடு 3 வந்திருக்கு. ஸோ நம்ம ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6 நண்பா. ஸோ நம்ம இந்த சைடில் நம்ம ஒரு லாஸ் ஆன அமௌண்ட்டோட சேர்த்து 3x பெட் பண்ணிக்கலாம். 4000 பெட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்மளுக்கு இங்கே செகண்ட் லெவல் லாஸ் ஆகிருக்கு நண்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 3rd லெவல் பெட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே டைகர் வந்திருக்கு நண்பா. ஸோ நெக்ஸ்ட்டு டைகரில் தான் பெட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பெட் பண்ண அமௌண்ட்டோட இன்டூ 3 பெட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பெட் பண்ண மாதிரியே 3rd லெவலில் வின் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னு. 6 lakh 3000 கிட்ட இருந்துச்சு, இப்போ ஒரு 6000 கிட்ட ப்ராஃபிட் வந்துருச்சு நண்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு டைகர் வந்துருக்கு நண்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைகரில் பெட் பண்ணிக்கலாம். டைகர் வின் பண்ணிடுச்சு. ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10k கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அகெயின் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ 10 வந்திருக்கு, நம்ம இந்த பெட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நண்பா உங்களுக்கு இந்த மோடாக பிடிச்சிருந்தா ஒரே ஒரு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மோடாப்பை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது நண்பா. ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே அகெயின் டைகர் வந்துருக்கு நண்பா. நெக்ஸ்ட்டு டைகரில் பெட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்மளுக்கு இந்த பெட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பெட்டில் இன்ட்டு த்ரீயாக பெட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அகைன் டைகரில் இன்ட்டு த்ரீ பெட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப் நண்பா, ஸோ நீங்கள் பெட் பண்ணுறப்போ இந்த லாஸ்ட்டு 3 செகண்ட்ஸில் பெட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்டு த்ரீ பெட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பெட் பண்ண மாதிரி இந்த பெட் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதையே நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மோடாப் எப்படி வேலை செய்யுதுன்றது நான் ஒரு லாங்கஸ்ட் வீடியோவாக போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி. இதுவும் ஒரு நல்ல வீடியோ தான் நண்பா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பெட் பண்ணியாச்சு 1000. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப் தான் நண்பா. சொல்லப்போனால் ரம்மி மாஸ்டரில் சூப்பராகவே ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும். ஸோ நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரம்மி மாஸ்டர் அப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரம்மி மாஸ்டரோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நண்பா. ஸோ நீங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நண்பா. ஸோ நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 2,000 எடுக்கலாம் நண்பா. ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நண்பா. அதாவது டெய்லி ஒரு 2,000 ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நண்பா. ஸோ நீங்கள் அது ஒரு 1 மந்த்க்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு 2,000 ஒரு ஓகே ஒரு 60,000 கிட்டே ஒரு மந்த் ஏர்ன் பண்ணலாம் நண்பா. நீங்கள் ஒரு வித்தின் ஒரு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா 10,000 தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் 1 மந்தில் 60,000 ஏர்ன் பண்ணலான்னா இந்த இன்வெஸ்ட் பண்ண 10,000 வந்து உங்களுக்கு வச்சுட்டு மிச்சம் 50,000 உங்களுக்கு ப்ராஃபிட் நண்பா. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. இதுவே நீங்கள் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், டெய்லி ஒரு 5,000 ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ ஒன் மந்தில் 1,50,000 கிட்ட ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ராஃபிட் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 நண்பா. அது அந்த ப்ராஃபிட் 2,000 எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஷனுக்கு ஒரு 500 ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ ஒரு செஷன்னா ஒரு நீங்கள் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விளையாடுறீங்கன்னா அது ஒரு செஷன் நண்பா. ஸோ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விளையாடுறீங்க, உங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வந்துருச்சுன்னா லீவ் ஆகிக்கலாம் நண்பா. ஸோ இப்படி நீங்கள் ஒரு 4 செஷன் ஒரு நாளைக்கு ப்ளே பண்ணிங்கனாலே 2,000 ஏர்ன் பண்ணிடலாம் நண்பா ஈஸியாக. ஒரு செஷனுக்கு 500 ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிடலாம் ஒரு 10,000 வச்சுட்டு. ஸோ அதுவே நீங்கள் ஒரு 4 டைம்ஸ் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது ரொம்ப ப்ளே பண்ண மாதிரி தெரியாது, அதே மாதிரி உங்களோட ஏர்னிங்ஸ் ரெகுலராக இருக்கும். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் 2,000 எப்படி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செஷன் இப்படி நான் இப்போ ப்ளே பண்ண மாதிரி ஒரு செஷனில் ஒரு 500 ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 4 செஷனை ஒரு நாளைக்கு ப்ளே பண்ணிங்கன்னா, இல்லை அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராஃபிட் ரீச் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செஷன்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் ரீச் ஆயிடுச்சு, இல்லை 3 செஷன்லேயே ரீச் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. இப்படி நீங்கள் டெய்லி ரெகுலராக ப்ளே பண்ண உங்களுக்கு ஸோ இதில் இருக்க ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க. ஸோ இப்போ இப்படி தான் ப்ளே பண்ணணும், உங்களோட மைண்ட் செட்டும் ரொம்ப அதாவது ஒரு இந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ஆயிடும் உங்கள் மைண்ட் செட்டு. ஸோ இப்படி தான் ப்ளே பண்ணணும், இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் ரெகுலராக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலே உங்களோட 1 மந்த் ப்ராஃபிட்டே ரொம்ப ஹையாக இருக்கும் நண்பா, ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ நீங்களும் ரம்மி மாஸ்டரில் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ நம்மளோட ஓல்டர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் நம்ம சேனலில் வந்து பாருங்கள் நண்பா. ஸோ எப்படி நம்ம ஒரு லோவஸ்ட் அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹையஸ்ட் அமௌண்ட் ரீச் பண்ணுன்றத நீங்களும் பார்த்தீங்கனாலே நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பா. பாய் நண்பா.